வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எப்பவும் போல இறைவணக்கத்தை சொல்லி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு மற்றொரு மிக பிரத்யேகமான தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி. மகர ராசி இதுவரை இல்லாத திருப்பம் அப்படிங்கிற தலைப்பில் மகர ராசியை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். மகர ராசி எனக்கு பிடித்தமான ராசி என்று பல முறை பல காணொளிகளில் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதோடைய காரணத்தையும் சொல்லியிருக்கேன். மகர ராசி கர்மஸ்தானம். ஒரு மனிதன் பிறப்பெடுக்கும் பொழுதே எந்த கர்மாவை கொண்டு வருகிறான், நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இந்த கர்மாவை வைத்து தான் வாழ்க்கை. இப்போ பல பேரோட வாழ்க்கையில் நல்லது நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஒரு சிலர் வாழ்க்கையில் கெட்டது மட்டுமே நடக்குது. ஏன்? அது கர்மா. நாம் செய்த வினை பயன்னு சொல்றோம். இந்த வினை பயன் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று, மின் ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிறப்பில் நம்ம செய்த கர்மாக்கள், வினை பயன்கள். நம்ம அப்பா அம்மா, நம்மளை பெத்தெடுத்தவங்க, அவர்கள் செய்த வினை பயன்கள். அடுத்தது நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினை பயன்கள். இந்த மூன்று தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. இந்த முன்னாடி ஜென்மத்தில் நம்ம செய்தது வந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம். இந்த பிறவியில் நாம் அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது வந்து பிராப்த கர்மான்னு சொல்கிறோம். நாம் இந்த ஜென்மத்தில் நாம் செய்துக்கிட்டு இருக்கிற வினைப்பயன், நல்லது கெட்டதெல்லாம் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். இப்போ ஏன் சார் எனக்கு இவ்வளோ துன்பம், ஏன் சார் எனக்கு இவ்வளோ கஷ்டம், நல்லா வாழ்ந்தேன் சார், எல்லாமே போச்சு சார், இன்றைக்கி ஓட்டாண்டியா நிற்கிறேன் சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார், என்னுடைய பிஸ்னஸ் போச்சு, என்னுடைய குடும்பம் போச்சு, என்னுடைய ஹெல்த் போச்சு, இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது உண்மைதான். இனிமே இழக்கிறதுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க இழந்தீங்களா? எதுக்கு சாமி, எதுக்கு ஜோதிடம், எதுக்கு ஜாதகம், எதுக்கு இந்த வீடியோ? நீங்கள் நம்பிக்கையை இழக்கலைன்னு சொன்னால் என்னுடன் வாருங்கள், உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி பாதை என்ன என்று நம்ம பேசுவோம். மகர ராசி டிசம்பர் 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் ஜென்ம சனியிலேருந்து பெயர்ந்து கும்பராசிக்கு போயிருக்கார். நீங்கள் இப்போது ஏழரை சனியுடைய கடைசி பாதங்களில் வந்திருக்கீங்க, பாதசனியாக கடைசி 2.5 ஆண்டுகளில். சார் எது எப்படி ஆகட்டும் சார், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை என்னென்னா, வரக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும், அதில் அடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வாயில் சொல்ல முடியாது அவ்வளோ அவஸ்தை. எனக்கு நல்லா தெரியும், கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். எல்லாமே போச்சு, உயிர் மட்டும் மிச்சம் அப்படின்னு சொன்ன மகர ராசி அன்பர்கள் தான் அதிகம். அதாவது தன்னுடைய நண்பர் நட்பை இழந்து, யாரை நம்பினீங்களோ, மகர ராசிக்கு முக்கியமாக துரோகம் பண்ணது கூட இருந்த நண்பர்கள் தான், உயிர்னு நினச்ச நண்பர்கள் முதுகலை குத்தியாச்சு. சில பேர் வீட்டில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான நபர்கள் குடும்பத்தில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் உயிருக்கு உயிராக நேசித்த கணவனோ, உயிருக்கு உயிராக நேசித்த மனைவியோ, இல்லை அதை விட உயிராக நேசித்த குழந்தையோ பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம சமீபத்தில் மறைஞ்ச விஜயகாந்த், புரட்சி கலைஞர், பொன்மன செல்வன், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் காதில் கேட்டுகிட்டே இருக்கு, காசு 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 காசுன்னு. எங்கேயே அள்ளிட்டு போக போறீங்க, அர்ணாக்குடியை கூட அத்துட்டு தான் விடுவாங்க, அவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே? புத்தியில் ஏறவே இல்லையா? இவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை காசு வேணும், கோடி 100 கோடி 200 கோடியை வாங்கி போடுறாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பல பேர் இந்த பண பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டது தான் அதிகம்.
இந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டது தான் அதிகம். இந்த பணப்பிரச்சனை என்பது வெறும் பணப்பிரச்சனை அல்ல, அதை அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த பணப்பிரச்சனை வர்றவங்க அந்த நேரத்துக்கு வரும்போது அது பணப்பிரச்சனையாக மட்டும்தான் உள்ளே வரும். கொஞ்சம் வாரங்கள் மாதங்களுக்கு அப்புறம் இந்த பணம் என்பது கடன் என்பது அவமானத்தை கொடுக்கும். அந்த அவமானத்தினால ஸ்ட்ரெஸ்ஸு வரும், டென்ஷன் ஆகும், அதனால் நோய் வரும். தீர்க்க முடியாத நோயை கொடுத்து திருப்பியும் செலவு பண்ண வச்சு உடல் வலி ரணம் இன்னும் கடனை மேலே எடுத்து இப்படி ஒரு சுழர்வது. இந்த பணப்பிரச்சனை என்பது அவ்வளோ சாதாரணமாக விட்டுற முடியாது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை கூட சேர்த்து சால்வ் பண்ணி கூட பண்ணிடலாம். இந்த பணப்பிரச்சனைனால் வரக்கூடிய விளைவுகள் கான்சிக்வன்சஸ் மிக அதிகம். அப்படி மகர ராசி அன்பர்கள் இந்த கடன்னால் பட்ட அவதி இந்த பிறப்பே வானான்ற அளவுக்கு அவதிப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரும்போது பட்டுனது சரிஞ்சிடுது, உடனே நடக்க. ஆக மகர ராசிக்கு என்ன நடக்கப் போகுது, இதுவரை இல்லாத திருப்பம்னு நம்ம சொல்கிறோம் பல தடவை. என்ன காரணம்னா, உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா, முக்கியமாக அவரை பற்றின மேட்ரு தான். 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு ராசியிலிருந்து 3, 6, 11, 12 இடங்களில் இருக்கும் பொழுது அதீத யோக பலன்களை செய்கிறார். அப்போ உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது மகர ராசிக்கு ராகு உகந்த நண்பர் என்பதினால் முயற்சி சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ஒரு அடி நீங்கள் வச்சிங்கன்னா 10 அடி அது ஹெல்ப் பண்ணும். வெட்டிக்கு வந்து குறை சொல்லிட்டு என் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு எல்லாம் தோற்று போச்சு, நான் ரொம்ப நல்லவன் தான், நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கேன், என் வாழ்க்கை மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதில்ல 10 பைசா நயா பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காத விஷயம் நபர்கள் யாருன்னா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் குறை சொல்பவர்கள். ரொம்ப பிடித்தவர்கள் யாருன்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அடித்து மேலே தூக்கிட்டு வரான் பார்த்தீங்களா, அவனை தான் ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாத வந்து எல்லாத்தையும் பிளேம் பண்ணிட்டு அது சரியில்லை, என் ஃபேட்டு சரியில்லை, தலையெழுத்து சரியில்லை, ஜோதிடம் போய் கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களை எனக்கு பிடிக்காது. யார் உண்மையிலே மகர ராசி, உண்மையான மகர ராசி அன்பர்கள் யாருன்னா நீங்கள் 500 அடி குழியை தோண்டி உள்ளே போட்டு புதைச்சி சீல் வச்சா கூட அந்த சீலை உடச்சிட்டு மேலே வந்து ஜெயிக்கிற ஆள் தான் மகர ராசி. மகர ராசினா பாறையில் முளைத்த வேராக வெற்றி படைக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி. கர்மஸ்தானத்துக்கு அதிபதி, எப்பேற்பட்ட தோல்விகளை சந்தித்தாலும் கூட சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து 1 ரூபா காயினை வச்சுட்டு தூக்கிட்டு வருவார் பாருங்க, அந்த மாதிரி வர்றது தான் மகர ராசி. அதை குறை சொல்லி இதை குறை சொல்லி இது சரியில்லை அதனால தான் நான் ஜெயிக்கலை, என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் தோத்து போயிட்டேன், இது சரியில்லை சார், இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒன்று எப்பவுமே சரியில்லாமல் தான் இருக்கும். நாம் சரியாக இருக்கோமா, நம்மளே சரி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறது எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை சார், அது எப்பவுமே அன்சர்டினிட்டி தான். நம்மளை சுற்றி இருக்கிற எதுவுமே எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இதை முதல்ல நம்ம மனசில் ஏற்றிக்கணும். நாம் எப்படி இருக்கோங்கிறத வச்சு தான், நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் வாழ்க்கையே நடக்கும். ஒரு மொபசில்லேருந்து ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அது பண்ணி இது பண்ணி வண்டியை பிடிச்சி எத்தனை பேர் கை காசை போட்டுட்டு அந்த ஒரு மனுஷனை பார்க்கணும் கடைசி முறையாக அப்படின்னு வந்தாங்க. எப்படி சார் சாத்தியம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சாத்தியம். அவரும் குறை சொல்லிட்டு இருக்கலாம், நான் கருப்பாக இருக்கேன், என்னை சினிமாவில் அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. இவர் மட்டும் இல்லை, இது மாதிரி லட்சோப லட்சம் பேர் அவமானப்படுத்தப்பட்டு ஜெயித்தவங்க இருக்காங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, எவனுக்குமே வராது அந்த மனசு, எவனுக்கும் வராது அந்த மனசு அவருக்கு இருக்கு, வாரி கொடுக்கக்கூடிய மனசு. கம்ப்ளீட் சொத்தையே தரந்திருப்பார், அவ்வளோ மனசு, எல்லாத்தையும் குறை சொல்லிடுவாங்க, கடவுள் கிடையாது, எதுவும் கிடையாது,
இவங்க நண்பர்லாம் தப்பு, உலகமே தப்பு, இவங்க மட்டும் நல்லவங்க. ஆக மகர ராசியில் உண்மையாக பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா, தன்னம்பிக்கை சார். முதல் பகுதி வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவஸ்தைகள், இந்த கடந்த 5-6 வருஷம் அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கீங்க, அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த பாடங்கள், பொக்கிஷங்கள். அந்த ஒவ்வொரு பாடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் நீங்கள் இனி முன்னி வரணும். ஆனால் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் என்பது அவ்வளவு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா, 3rd இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு 30 ஸ்டெப் எடுத்து வைப்பார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் குரு வராரு, வந்து உங்களை பார்க்க போகிறாரு, அதாவது உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. 9ஆம் பார்வையா, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். அதெல்லாம் எவ்வளவு நல்லது. முழு சுபகிரகம், 3ஆம் அதிபதி உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 3ஆம் இடத்தில் ராகு. சரி, இதுவரை இல்லாத என்ன திருப்பம் வரும், குறித்து வச்சுக்கோங்க புல்லட் பாயிண்டில். 1, படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கு அவர்கள் நினைத்த கல்வியை படிப்பதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2, பணப்பிரச்சனை ஒழிஞ்சு போகும். 3, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வந்து இருக்கிற இடம் காணாமல் போய் ஒத்துமையாக அன்பா அரவணைப்பா பிரிஞ்ச கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து, அந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து திருப்தியாக வாழக்கூடிய, எல்லாரோட சப்போர்ட்டோட வாழக்கூடிய தன்மை. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய, காதலித்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பிரேக்கிங் நியூஸ், திருமணம் இந்த ஆண்டு ஆயிடும். கண்டிப்பாக திருமண கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை இல்லாத திருப்பம். 10 வருஷமாக குழந்தை இல்லை சார், இந்த வரக்கூடிய அடுத்த 2 வருஷத்துக்குள்ள குழந்தை வந்துடும். 1000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன் சார், 1,00,000 கோடியில் சம்பாதிக்க போறார் மகர ராசியில் இருக்கக்கூடியவர். நான் சொல்லக்கூடிய பலன்கள், பொது பலன்கள், 70% மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தும், 30% மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தாது. உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் கோளாறு இருந்ததுன்னா இது பொருந்தாது. யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சரியா இல்லை உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து வாங்க, வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் நாங்கள் பண்ணித்தரேன். அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். நல்லதை நினைக்கணும் சார், நல்லதை நினைச்சாலே நல்லது நடக்கும். ஆக மகர ராசியில் உண்மையிலே பிறந்த ஒருத்தர்கள் மகர ராசின்னு சொன்னால் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற எதிர்காலம் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கான திருப்பங்களை கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல், வேலை அமையாத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை என்பது நல்ல வேலை கிடைக்கப் போகுது. உறுதியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து உங்கள் வீட்லேயே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க சார். அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது, காலம் கூடியிருக்கு. கொஞ்சம் முயற்சி எடுங்கள் மகர ராசி அன்பர்களே, உச்சத்தை தொடுவது உறுதி என்று சொல்ல முடியும். அதே மாதிரி பரிகாரங்கள், கோவில் ஸ்தலங்கள், மந்திரங்கள் அப்படிங்கிற வகையில் மகர ராசிக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது உங்களை காத்து நிற்கும். அதே மாதிரி பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்வது என்பது உங்களுக்கு ஆன வெற்றியை உங்களுக்கு தாம்பாளத்தில் கொண்டு கொடுக்கும். பௌர்ணமி தோறும் இரவு ஈவினிங் டைமில் சத்யநாராயண பூஜை ஒரு சிம்பிளாக ஒரு நேவேத்தியம் பண்ணி 11 பேருக்கு வந்து விநியோகம் பண்ணி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து கடவுளே வந்து உங்களுக்கு வந்து காத்துட்ருப்பார். ஆக மகர ராசி அன்பர்களே, நான் சொன்னதை அத்தையும் பின்பற்றி தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத இமாலய சாதனைகளை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.